சாதி சான்று கோரி உயர்நீதிமன்ற வளாகத்தில் தீக்குளித்த நபரின் உடலை வாங்க மறுத்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் உறவினர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்பு. அன்பு, உறவினர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள், கலத்தகவல்கள் என்ன, என்ன கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது? காயத்ரி, சான்றிதழ் கேட்டு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நேற்று தீக்குளித்த மலைப்புறவர் இனத்தைச் சேர்ந்த வேல்முருகன் வந்து இன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் வந்து உயிரிழந்த மலைப்புறவர் வேல்முருகனின் உடலை வாங்க மாட்டோம் என அவரது உறவினர்கள் கேஎம்சி மருத்துவமனையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு ஒரு பதற்றம் நிறைவருகிறது. குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அடுத்த உள்ள திருமதூர் பகுதியைச் சேர்ந்த வேல்முருகன் என்பவர் வந்து மலைப்புறவர் இனத்தைச் சேர்ந்தவர் அனைவரும் நேற்று மதியம் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்கும் சட்ட உதவி மையத்திற்கு தனக்கு தாதி சான்றிதழ் கேட்பதற்காக வந்துள்ளார். அப்போது இருந்த பிரச்சனை காரணமாக தன் கொண்டு வந்திருந்த மண்ணினை தன் மீது ஊற்றி இவர் வந்து அங்கு தீ குறித்தார். தீபத்தி இருந்த நிலையில் அருகில் இருந்தவர்கள் அவரை வீட்டு உடனடியாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முன்னதாக தீக்குளித்த நபர் தனக்கும் தனது சமூகத்தினருக்கும் தமிழகம் முழுவதும் ஜாதி சான்றிதழ் கிடைப்பதில் பெரும் சிக்கல் இருக்கிறது என அவர் பேசிய வீடியோ வந்து வெளியாகி திரு பரபரப்பு ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் 95% தீக்காயங்களோடு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த வேல்முருகன் அவர் இன்று அதிகாலையில் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக எஸ்என்எல் போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் தனது பிள்ளைகளின் படிப்புக்காக வேல்முருகன் வந்து ஜாதி சான்றிதழ் பலமுறை வழங்குமாறு அரசு அலுவலகத்தில் கேட்டதாகவும், ஆனால் மலைப்புறவு மக்களுக்கு வந்து ஜாதி சான்றிதழ் வழங்குவதில் நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாகவும் அதிகாரிகள் போலீசாருக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் உயிரிழந்த வேல்முருகனின் உடலை வாங்க மாட்டோம் என்று இன்று காலை முதலே அவரது உறவினர்கள் மனைவி அப்பா பிள்ளைகளோடு வந்து அங்கு வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களுடன் விடுதலை வேங்கைகள் கட்சி நிறுவனத் தலைவர், அதே போன்று சமுதாய முன்னேற்ற நல சங்கங்கள், காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் எஸ் எம் சரவணன் ஆகியோர் வந்து அங்கு வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மலைக்குறவன் என்கிற பெயரில் சாதி சான்றிதழ் உடனடியாக வேல்முருகனுக்கு வழங்கப்பட வேண்டும் எனவும், அதே போன்று இறந்து போன வேல்முருகனின் குழந்தைகளுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்து அவர்கள் படிப்பு செலவுகள் முழுவதுமாக அரசாங்கம் ஏற்க வேண்டும் எனவும், அதே போன்று அவரது மனைவி சித்ராவுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் எனவும், குடும்பத்திற்கு நிவாரணம் உதவி வேண்டும் எனவும், இவை நான்கும் வந்து உடனடியாக அமல்படுத்த வேண்டும் எனவும் அவர்கள் வந்து கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேற்கொண்ட அந்த கோரிக்கைகளை உடனே நிறைவேற்றப்படாவிட்டால் அந்த உடலை நாங்கள் இறந்து போன வேல்முருகன் உடலை நாங்கள் வாங்க மாட்டோம் என அவர்கள் அனைவரும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் வந்து சம்பவத்தில் துறைமுகம் காவல் உதவி ஆணையர் வீரகுமார் மற்றும் கீழ்ப்பாக்கம் காவல் உதவி ஆணையர் ரமேஷ் ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் அந்த நபர்களுடன் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் வந்து ஒரு பெரும் பதட்டமான சூழ்நிலை உருவாகி வருகிறது. காயத்ரி, அன்பு, இப்போ சம்பந்தப்பட்ட நபர் தீ குளித்து உயிரிழந்திருக்கிறாரே, அவர் முன்வைத்த அந்த புகார் தொடர்பாக, அதாவது அந்த சமூகத்திற்கு சாதி சான்று கிடைப்பதில்லை என்ற புகார் தொடர்பாக அதிகாரிகள் யாரிடமாவது நம்மளால பேச முடிஞ்சுதா? நிச்சயமாக, இவர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த படப்பை பகுதியைச் சேர்ந்தவர். அதனால வந்து காஞ்சிபுரம் மாவட்ட அதிகாரிகளிடம் தான் இவர் வந்து தொடர்ச்சியாகவே சென்று தனக்கு ஜாதி சான்றிதழ் வேண்டும், அதே போன்று தனது பிள்ளைகளின் படிப்புக்காக ஜாதி சான்றிதழ் வேண்டும் என கடந்த 5 ஆண்டுகளாக இவர் போராட்டம் வந்ததாக காவல்துறை அதிகாரிகள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இவரது பிள்ளைகளுக்காக மட்டுமே தற்போதைய ஜாதி சான்றிதழ் கேட்டிருப்பதாகவும், ஆனால் இதில் நடைமுறை திட்டங்களுக்கு மருத்துவர் இனத்திற்கு ஜாதி சான்றிதழ் வழங்குவதில் நிறைய நடைமுறை திட்டங்கள் இருப்பதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்ததாகவும் காவல்துறை அதிகாரிகள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் கடந்த 5 ஆண்டுகளாக தனக்கு ஜாதி சான்றிதழ் வேண்டும் என போராட்டம் செய்து நேற்று வந்து நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்ட உதவி மையத்திற்கு வந்திருக்கிறார். அப்போதும் தனக்கு ஜாதி சான்றிதழ் வேண்டும் என அவர் கேட்டிருப்பதால் அதனிடையே வந்து அந்த உதவி மையத்தில் இருப்பவர்களுக்கும் உயிரிழந்த வேலுமனுக்கு இடையேற்றது. இதனால்தான் அவர் வந்து மண்ணனை ஊற்றிக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார் என்பது போலீசார் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்துதான் தற்போது வந்து ஆர்ப்பாட்டத்தில் குடும்பத்தில் அவரது குடும்பத்தினரும் அதே போன்று பல அமைப்புகளும் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் முக்கிய கோரிக்கையாக உயிரிழந்த வேல்முருகனுக்கு உடனடியாக ஜாதி சான்றிதழ் மலைப்புறவன் என்ற பெயரில் வந்து உடனடியாக ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் எனவும், அதே போன்று அவரது குடும்பத்தாருக்கு அவரது மனைவி சித்ராவுக்கு அரசு வேலை மற்றும் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும், அதே போல அவரது பிள்ளைகள் 3 பிள்ளைகளின் படிப்பு செலவை அரசு மொத்தமாக ஏற்று அவர்களின் படிப்பு முடித்தபின் அவர்களுக்கும் அரசு வேலை வழங்க வேண்டும் என தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காயத்ரி, விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.